இது மழை பிடிக்காத மனிதன் ஒரு கவிதையான தலைப்பு, சசிசார் படமாக இருக்குன்னு வந்தால் ட்ரெய்லர் பார்த்தா மிஸ்கின் படமாக இருந்தது. ஒரு வேற எதிர்பார்ப்பில் வந்தால் வேற மாதிரி இருக்குது சார். ரொம்ப அழகாக இருந்தது மில்டன் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களுடைய விஷுவல்ஸ். ஒரு நம்பிக்கையை தருது ட்ரெய்லர். இது வந்து இந்த படத்துக்கு விழாவுக்கு வர்றதுன்றது நான் இந்த விருந்தாளியெல்லாம் வரல, இது எல்லாமே என்னோடய ஓன் யூனிட் மாறுது. ஏன்னா அதில் வந்து இன்றைக்கி கமல் புரா சார் வர முடியல, பிரதீப் வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணி நிறையா லாப நஷ்டங்களை சந்தித்து கடைசியாக நிறையா நஷ்டங்களை சந்தித்து இந்த சினிமா நமக்கு கொடுக்கும் இந்த சினிமா கொடுக்கும் நம்பிக்கையோடு நிறைய வேறு வேறு தொழில்ந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நாலு பேர் இருக்கிறன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மாதிரி தான் நான் இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன், கடன்பட்டிருக்கேன் நிறையா இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்பது ஒரு கடமை. கமல் சார் வர முடியல, அவருடைய தந்தையார் உடல்நிலை சரியானால. இன்னைக்கு என்னென்னா சார், அது என்னென்ன இந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் நான் வந்தோடனே. ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது, தெலுங்கில் ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது. அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சினாரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா போய்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் 20 கோடி ரூபா தமிழ்நாடு தியேட்டர்கள் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது 20 கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கும். இன்னைக்கு 20 கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் வந்து 3 கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கிது. ஸோ என்ன மாதிரி ரேஷியோவில் இந்த பிஸ்னஸ் ஃபாலோ ஆயிருக்குன்றதே எங்களால் வந்து இமேஜினே பண்ண முடியல. இது வந்து மீடியா நண்பர்கள் வந்து இது ஒரு சரியான கோணத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். தெலுங்கில் ஒரு படம் சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா 60 கோடி சேருங்கிறாங்க, 100 கோடி சேருங்கிறாங்க. பெரிய படம் வந்துச்சுன்னா 200 பண்ணுச்சு, 300 பண்ணுச்சு, 600 பண்ணுச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை. ஏன்னா தேட்டருக்குள்ளான உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸை நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம். ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட 40 ரூபா பண்ண வேண்டிய படம் 20 ரூபா பண்ணியிருக்காது தான் உண்மை. இன்றைக்கி ஒரு கார்டன் பண்ணிடுச்சு, மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கணும். அந்த படம்லாம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள், அதே படங்கள் வேண்டும். அந்த இந்த இந்த தரம் இந்த வெற்றி ஆந்திராவில் இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் 40-50 கோடி. நாம் 20 கோடி பெண்டு அதுலேயே சந்தோஷம் ஆகிட்டு 20 கோடி பெண்டுச்சு, நிறையா பெண்டுச்சுன்னு சொல்லிருக்காங்க. அது 20 கோடி அல்ல, அதோட படத்தோட விலை 40 கோடி அது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணுது எல்லாமே பண்ணுதுன்னா அங்கே வந்து தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது, உள்ளே வந்துட்டு இருக்காங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம். ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுறாங்களோ அது வந்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து தலைமுறை அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு பூரா பரவும். அதை வந்து நம்ம ரைட் சென்ஸில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தயாரிப்பாளன்ற ஒரு தலை உருண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாம் ஸ்பேர் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட். அந்த சூழ்நிலைக்கு தான் இந்த தயாரிப்பாளர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா, மீடியா நண்பர்கள் முழுக்கா இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கத்தான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வைக்கிறாங்க, அந்த தீ உங்கள் வீட்டுக்கு பரவாயில்ல ரொம்ப நாள் ஆகாது. அந்த தயாரிப்பாளன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் யாரையும் காப்பாற்ற பொறுத்தில்ல. ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்பி சினிமா எடுத்து நடுவில் கார்பரேட்டில் வந்து எடுத்தாங்க என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதனால் தயாரிப்பாளர்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறோன்னா ப்ரொடியூசர் தான் லூஸ் ஆகிட்ருக்காங்க. படம் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசின சம்பளம் கிடைச்சதோ, 90% கிடைச்சதோ, 75% கிடைச்சதோ ஏதோ கிடைச்சது இல்லை நஷ்டம் இல்லை. ஆனால் தயாரிப்பாளர் நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே கொண்டு வந்து விற்க முடியல. 20 கோடிக்கு விற்றா நமக்கு 20 கோடி டிஜிட்டல் விற்கும், சேட்டலைட் விற்கும், நம்ம 50 கோடி பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருந்த சினிமாலாம் போய் 20 கோடிக்கு விற்றாச்சு. 2.75 கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டல் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு. அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்களை பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும், அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்.